ஆகஸ்ட் மாதம் திங்கள்கிழமை 17ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 1ஆம் நாள் மாத சிவராத்திரி. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், தனுசில் கேது குரு சனி. இன்றைய கிரக நிலைகள் மற்றும் பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். தொழிலில் புதிய வெற்றியை அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தடங்கல்கள் ஓடிவிடும். வாதத்திறமையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். புதிய சிந்தனைகள் எல்லாம் தோன்றும். உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசுகின்ற ஒரு அற்புதமான நேரம் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் யாராவது திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். இந்த ஆன்மீகம் அரசியலில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் வெற்றியை ஈட்டுகின்ற ஒரு நல்ல நாள். கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். சில நேரத்தில் சில முரண்டு பிடிப்பார்கள். ரிஷபராசியில் இருக்கிற தன் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்கின்ற வாய்ப்பு வந்திருக்கிறது. அவர்கள் ஆண்டாள் தரிசனம் மேற்கொள்வது சாலச் சிறந்தது. உங்களை அடுத்த கட்டம் ஆண்டாள் கொண்டு செல்வாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிதுன ராசி அன்பர்கள், தொழில் சம்பந்தமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்தால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். சார், நான் எதை பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது சார், என்ன பண்ணுறேன்னா அமைதியாக இருங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு 2 months நல்லது. உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நீ நல்லதே சொன்னாலும் பிரச்சனையாகிடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் அமைதியாக இருந்தால். கடகராசி அன்பர்கள், உறவினர்களுக்கிடையே உறவு நிலை சுமூகமாக அமையும். வெற்றி கொள்வீர்கள். உங்களுக்கு ஏதாவது திடீர்னு சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பணம் வரலைன்னா பணம் வந்துடும் சார், அப்பையும் தடங்களாக இருக்குது, என்ன சார் பண்ணுறது? விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது. விநாயகரை வணங்குங்கள். தடைப்பட்ட பணம் உங்களை வந்து சேரும். தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இந்த யாராவது உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ H1B விசா கிடைப்பதற்கூடிய ஆன்சைட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு நிலை மேம்படும். சிம்மராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். யாராவது வேலை தேடிகிட்டு இருந்தால் வேலை கிடச்சிரும். சார், நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் கிடைக்க மாட்டுது, இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் போனால் கிடைக்கலையே சார் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது சால சிறந்தது. பேசுகின்ற தெய்வம் நரசிம்மர். நரசிம்மரை வணங்கினால் உங்களுக்கு வேலை நிச்சயமாக கொடுப்பார் நரசிம்மர். கருத்து வேறுபாடுகள் நீங்கும், பிரச்சனைகள் ஒழியும், உறவினர்கள் மத்தியில் மரியாதை உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு நல்ல நாள். நரசிம்மரை உருகி காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி வேண்டணும். நரசிம்மரை வேணா நிச்சயமாக பலன் கொடுப்பார். பேசுகின்ற தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 1. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்கள், இழந்த பொருட்களை மீட்டு விடுவீர்கள். சில அதிகாரிகள் கோப்புகளை கையாளுவதில் கவனம் தேவை. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த கன்னியாராசியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் போடுற மாதிரி கிரக நிலைகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். என்ன சார் இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாலை தரிசனம் பண்ணுவது சால சிறந்தது. கொரோனா டைமில் எங்கே சார் திறந்து வச்சுருக்காங்கன்னா அந்த காளிகாம்பாள் சன்னதிக்கு வெளியிலிருந்து வேண்டிட்டு வந்தாலே சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 7. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். துளாராசி அன்பர்கள், எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு அதிகரிக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். அதெல்லாம் எல்லாருக்குமே சாதாரணமாக வந்து போகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது சால சிறந்தது. விளையாட்டு வீரர்கள் பயிற்சியின் போது கவனம் தேவை. இந்த துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களோ பெண்களோ, உங்களுக்கு பசங்க திருமண வயதில் இருந்தால் அவர்கள் காதல் திருமணம் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் பிள்ளைகளை கவனத்தோடு நீங்கள் வாட்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா முருகர் வழிபாடு தான் ஒரே தீர்வு. அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 1. சித்திரை, சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. புதிய லட்சியத்தை அடைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்யோன்யம் இன்னும் அதிகரிக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு லாபம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசியில் இருக்கிற உத்தியோகஸ்தர்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும், ஆன்சைட்டு கிடைக்கும். சார் இந்த டைமில் போகலாமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கொரோனாலாம் ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக போகலாம் வரலாம். பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டின ஆன்சைட் கிடைச்சா கிளம்பிடுங்க. பண வரவு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 5. விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகளை மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய ஒரு நாளாக அமையும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த செப்டம்பர் 1 வீக்கில் இதான் பொண்ணு இதான் வேலைன்னு தெரிஞ்சிடும். அதற்குண்டான சூழ்நிலைகள் வந்துவிட்டது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. ஒரு 10 days அமைதியாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 8. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். சார் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் தெய்வம் சொல்கிறீங்க, தனுசு ராசிக்கு என்ன தெய்வம் அப்படின்னா முருகர் வழிபாடு தான். திருச்செந்தூர் செந்திலாண்டவன் தான் தனுசு ராசிக்கு, லைஃப் லாங் அவர் தான். மகர ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நிறைய பணப்புழக்கங்கள் ஏற்படும். இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். இந்த மகர ராசியில் இருக்கிற ஆண் பெண்கள்லாம் காதல் வயப்படக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. சுய கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது மகர ராசிக்கு சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 3, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள், கலகலப்பான சூழ்நிலையோடு உலா வருவீர்கள். பண வரவு ஏற்படும், திடீர்னு அதுக்கு ஒரு செலவும் வரும். ஏற்றம் இறக்கமான ஒரு நாள்தான். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள்லாம் நீங்கிடும். சந்தோஷமாக இருப்பீர்கள். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு இப்பொழுதே திட்டம் தீட்டுவீர்கள். கும்பராசியில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹெல்த்து செக்கப் பண்ணிக்குங்க. ஹெல்த்தை கவனத்தோடு பார்த்துக்கணும் கும்பராசி அன்பர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கும்பராசி அன்பர்கள் ஹெல்த்து செக்கப் பண்ணிப்பதும் தன்னை தானே பராமரித்து கொள்வதும் உங்களுக்கு சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மீனராசி அன்பர்கள், கல்வியில் சம்பந்தமான வெற்றியை பெறுவீர்கள். உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்தில் போனீங்கன்னா உங்களுடைய பெயர் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக தென்படுகிறது. குடும்பத்தில் புதிய நபர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இந்த ஒரு வாரத்தில் காட்டும். சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அவர்கள் இந்த மீனத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறதும், திருவொற்றியூரில் இருக்கிற வடிவுடையம்மனை தியானம் செய்து, இப்போ போக முடியாது, போகாத காலத்தில் மனசால் பூஜிப்பது சால சிறந்தது. உங்களை அவர்கள் காத்தருள்வார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 1, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கவனத்தோடு செயல்படுங்கள். வணக்கம்.